ஹாய் ஹலோ எவ்ரிவன் ஃப்ரெண்ட்ஸ், பிச்சைக்காரன் படம் நம்ம அனைவருக்குமே தெரியும். ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற்ற திரைப்படமாக வந்து விஜய் ஆண்டனி கெரியரில் இருக்குது. ஸோ இந்த திரைப்படத்தோட பார்ட் டூவை வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரியும், இந்த படத்தோட பார்ட் டூ கதையை வந்து பார்த்தீங்கன்னா விஜய் ஆண்டனி எழுதிட்டதாகவும், லாக்டவுன் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த பார்ட் டூ எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சசி அவர்கள்ட்ட கேட்டிருக்காங்க. சசி அவர்கள் எனக்கு ஒரு வருஷம் டைம் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டனால வந்து பார்த்தீங்கன்னா விஜய் ஆண்டனி அவர்கள் வந்து வேறு ஒரு இயக்குனர், அதாவது வந்து இதற்கு முன்னாடி வந்து ஜேசிய விருது பெற்ற ஒரு இயக்குனர் வந்து இந்த படத்தை இயக்க போகிறாரு. ஸோ இதற்கான அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா அவர் பிறந்த நாளான 24ஆம் தேதி வரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அந்த இயக்குனர் பாலா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனால் வந்து தற்போது அந்த இயக்குனர் வந்து பிரியா பெரியசாமி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. யார் இவங்க அப்படின்னு பார்த்தோன்னா, பாரம் அப்படின்னு வந்து 2018 ஒரு படம் வெளியானுச்சு. அந்த படம் வந்து தேசிய விருது பெற்றுச்சு. ஸோ தமிழ் திரைப்படம் தான். ஸோ அந்த திரைப்படத்தை இயக்கிய ஒரு பெண் இயக்குனர். ஸோ இவங்க தான் வந்து பிச்சைக்காரன் 2 படத்தை வந்து இயக்க போகிறாங்களாம். அது மட்டும் இல்லாமல் பாலா கூட ஏன் வந்து விஜய் ஆண்டனி இணையரன்னு சொல்கிறாங்க அப்படின்னு மாதிரி அதை கேட்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய கதையாக இருக்குது. ஸோ பாலாவோட அடுத்த படத்தோட ஹீரோ வந்து விஜய் ஆண்டனி அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா 2021 அப்புறம் 2022 வந்து தொடங்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பாலா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வர்மா படம் வந்து பிரச்சனையாச்சு இல்லையா, அதுக்கப்புறம் வந்து சூர்யா கூட இணையிறதா சொன்னாங்க. ஸோ தற்போது வந்து பார்த்தீங்கன்னா விஜய் ஆண்டனி கூட வந்து பாலா அவர்கள் இணையிறது வந்து இணையத்தில் விளையாடிட்டு இருக்கு. ஆனால் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்து பார்த்தீங்கன்னா விஜய் ஆண்டனி மற்றும் பாலா அவங்க ரெண்டு பேருமே வந்து சொல்லலை. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா பாலா கூட விஜய் ஆண்டனி அடுத்து இணைவார் அப்படிங்கிற மாதிரி வந்து சினிமா வட்டாரங்கள் வந்து பேசிக்கிறாங்க. ஸோ அடுத்தபடியாக பிரபாஸ் 21 இசையமைப்பாளர் ஒரு அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ பிரபாஸ் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாகுபலிக்கு அப்புறம் பிரம்மாண்டமாக வந்து படங்களை வந்து நடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு இடத்துக்கு வந்து போயிட்டு இருக்காரு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா சாகோ வந்து மிகப்பெரிய தோழியாச்சு. ஸோ அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிரபாஸ் 21 வந்து சன் பிக்சர்ஸ் திரைப்படம் நாக அஸ்வின் அவர்கள் இந்த படத்தை வந்து இயக்குறாங்க. அது மட்டும் இந்த படத்தில் வந்து அவருக்கு ஜோடியாக முதல் முதல்ல தெலுங்கில் வந்து பார்த்தீங்கன்னா தீபிகா படுகோணல் வந்து அறிமுகமாகறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க இல்லையா. ஸோ இந்த திரைப்படத்தோட இயக்குனர் யார் அப்படின்னு வந்து சொல்லவே இல்லை. ஸோ தற்போது கழிச்சிருக்க அப்டேட்டின் படி ஏஆர் ரஹ்மான் கூட வந்து பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கதாகவும், அவர் இன்னும் வந்து நான் வந்து இசை அமைக்கிறேன் அப்படின்னு சொல்லலையா. ஸோ இதனால் வந்து பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கனால வந்து அந்த இடத்த அப்படியே டேஷில் வந்து கோடு போட்டு விட்டுருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரமாக ஏஆர் ரஹ்மான் வந்து ஒத்துக்குவார் அப்படிங்கிற மாதிரியும், ஸோ பிரபாஸ் கூட முதல் முதலாக ஏஆர் ரஹ்மான் அவர்கள் இணைஞ்சு இந்த படம் வந்து பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரியும் வந்து ஒரு தகவல் வெளியாக இருக்குது. ஸோ அடுத்தபடியாக மகா வீர கர்ணா இந்த திரைப்படம் வந்து ட்ராப்பு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ ஏன் ட்ராப்பு அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது, இந்த படத்தோட இயக்குனரான RS விமல் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தனது அடுத்த படத்தை அறிவிப்பை கொடுத்துட்டாங்க. அது மட்டும் மகா வீர கர்ணா ஷூட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா போன ஆண்டு தொடக்கத்தில் கொஞ்சம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து சியான் விக்ரம், பொன்னியின் செல்வன், அதே போல் கோப்ரா படத்தில் நடிக்க போயிட்டார். ஸோ இதனால் ட்ராப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, ஸோ இந்த திரைப்படத்தோட இயக்குனரான விமல் அவர்கள்ட்ட வந்து கேட்கும்போது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் இந்த நியூஸை கேட்டு வந்து மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி அடைந்தேன் அப்படிங்கிற மாதிரி, மகாவீர கர்ணா படம் வந்து பார்த்தீங்கன்னா சியான் விக்ரம் அடுத்த படமான பொன்னியின் செல்வன் மற்றும் கோபரா இந்த ரெண்டு திரைப்படத்தை நடித்து முடிச்சுட்டு அதற்கப்புறம் வந்து மகாவீர கர்ணா படத்தில் வந்து இணைவார். ஸோ இதனால் வந்து இந்த படம் எடுக்க காலம் ஆகும், அதனால தான் நான் அடுத்த படத்துக்கு வந்து போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா மகாவீர கர்ணா திரைப்படம் 300 பட்ஜெட்டில் நம்ம ஏஆர் ரகுமான் தான் இந்த படத்தில் வந்து இசையமைக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படம் வந்து பேன் இந்தியா மூவி, அதாவது அனைத்து லாங்குவேஜ்லேயும் வந்து வெளியாகும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் இதற்கு எதிர்பார்ப்பு அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ விக்ரம் அடுத்து நடிக்க இருக்கக்கூடிய படங்களை நீங்கள் எந்த படத்துக்கு மிகவும் ஈகராக வெயிட் பண்ணுறீங்க? அது மட்டும் இல்லாமல் விஜய் ஆண்டனியோட பாலா இணையிறது உங்கள் பாலை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிற உங்கள் கருத்தை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனுக்குடன் இது போன்ற சினிமா ட்ரெண்டிங் அப்டேட் தெரிஞ்சுக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.